பொதுவா ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களோட படங்கள் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த சர்வரே ப்ராப்ளமாகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரே டைமில் ஏகப்பட்ட லட்சங்கள் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க அவ்வளோ ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டை புக் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட டிக்கெட் கொடுக்க நிறுவனத்தோட அந்த புக்கிங் சர்வரே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது டேமேஜி ட்ராஃபிக்கில் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது கிளியர் ஆகி அப்புறம் டிக்கெட்டை கொடுப்பாங்க இது வந்து பலமுறை நடந்துருக்கு இப்போது அதே மாதிரி தான் விஜய்க்கு இப்போது அரசியல்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நமக்கே தெரியும் கடந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கான செயலியை அறிமுகப்படுத்தினார் அந்த செயலை போது அவரே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன் பண்ணணும் எப்படி வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தன்னுடைய வேண்டுகோளையும் விடுவித்தார் ஸோ அந்த வேண்டுகோளை விடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லட்சங்களில் வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிரச்சனைலாம் சரி செய்யப்பட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கையை வந்து சேர்த்துக்காங்க ரொம்ப விறுவிறுப்பான உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு ஸோ நிச்சயமாக இந்த இரண்டு நாட்கள்லேயே ஐம்பது லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிகளின் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வருது ஸோ நிச்சயமாக இந்த ஐம்பது லட்சம் பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அதில் சேராதவங்களும் ஓட்டு போடுவாங்க அது ஒன்று வச்சுக்கலாம் இன்னொன்று ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்ததே ஒரு பெரிய விஷயம் ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அவங்களோட இலக்கான இந்த கோடி பேரை இந்த செயலியில் இணைக்கிறது தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைக்கிறது அப்படிங்கிற விஜயோட சாதனையை அந்த இலக்கை அவர் எட்டுவாரா அவர் தொடுவாரா அடைவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணி அந்த உறுப்பினர் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்